வந்து எப்படி வாழக்கூடாதுங்கிற உதாரணம் வாழ்ந்தது அவங்களுடைய 35 வயசில் இறந்து போனது தான். 35 வயசில் இறந்து போகிறாங்க, பீக்கில் இருக்கும்போது இறந்து போகிறாங்க. ஏன் அப்படின்னா கூட நட்பு. ஒரு தாடிக்காரருங்கிற பேர் அடிக்கடி பத்திரிகைகளில் அடிபட்டுகிட்டே வருது. அவருடைய மேனேஜராக செயல்பட்டுருக்கிறாரு, உறவினர் நிறைய பேர் நடிச்சிருக்கிறாங்க. ஆனால் அவர் மருத்துவரா வெட்டினரி டாக்டரா என்ன ஏதுன்னு யாருக்குமே தெரியல. ஆனால் அவர் கூடவே இருந்திருக்கிறார். கால் ஷீட் மேனேஜ் பண்ணுறது, ஃபினான்ஸ் மேனேஜ் பண்ணுறது, இதெல்லாம் அவர் தான் பார்த்துருக்கிறார். சில்க் வந்து கடைசி நேரங்களில் அவங்க வந்து போதைப்பொருள் பயன்படுத்தின சில குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குது, அதுக்கு அவர் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயம் அவரை பற்றி பெருசாக வெளியில் யாருக்கிட்டையும் சொன்ன மாதிரியும் தெரியல. திடீர்னு அவங்க இறந்த செய்தி பரவுன உடனே எல்லாரும் கேட்ட கேள்வி, அவர் தாடிக்காரங்க ஆனால் அவர் காரணம்.